கன்னியாகுமரி அருகே அரசு பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் கொரோனா ஊரடங்கு காலத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தில் சாதித்து வருகிறார். சோதனை காலத்தை சாதனை காலமாக மாற்றிய ஆசிரியர் குறித்து தற்போது காணலாம். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் வேலை இழந்து வருமானமின்றி பலர் பல வகையான இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் கடந்த கால சரிவுகளிலிருந்து மீண்டு வர முடியுமா என்பதே பலருக்கு பெரும் சோதனையாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த ஊரடங்கு காலத்தை சிலர் சாதனை காலமாக மாற்றி வருகின்றனர். சமூக சேவை, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு, ஆன்லைன் வகுப்புகள் என ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் கன்னியாகுமரி மாவட்டம் பாலூர் அருகே ஐரோனிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜான் ஸ்டீஃபன் என்ற அரசு பள்ளி ஆசிரியர் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து வருமானம் ஈட்டி சாதித்து வருகிறார். ஏற்கனவே இயற்கை வேளாண்மையில் ஆர்வம் உடைய இவர் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பே வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை தனது தோட்டத்திலேயே இயற்கை வேளாண் முறையில் விளைவித்து வந்தார். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் அதை விரிவுபடுத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி முழுக்க முழுக்க மண்புழு உரம், சாணம் என இயற்கை உரங்களை பயன்படுத்தியும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் மஞ்சள், வசம்பு, இஞ்சி போன்ற பொருட்களை பூச்சி விரட்டியாக பயன்படுத்தி பாகற்காய், புடலை, பூசணிக்காய், தக்காளி, வெண்டை என அனைத்து விதமான காய்கறிகளையும் விளைவித்து விற்பனையும் செய்து வருகிறார். குறிப்பாக ஒருங்கிணைந்த பண்ணை முறையாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் ஜான் ஸ்டீஃபன். மண்புழு உரம், சாணி, வேப்ப முன்னாக்கு, இன்னும் அதுக்குள்ள மாட்டு மோத்தரில் பண்ணக்கூடிய பஞ்சகாவியம், இந்த மாதிரிப்பட்ட இயற்கை உரங்களை ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே இயற்கை விவசாயம் பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அதில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஃபுல்லாகவே செயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கிட்ட சொன்னாலே புரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ உள்ள தலைமுறைகள் நாம் பண்ணுறதை பார்த்து மோட்டிவேட் ஆகி இதுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் இதை முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்குது. இயற்கையான முறையில் அவர் விளைவிக்கும் காய்கறிகளை வாங்க வெளியூர்களிலிருந்தும் பொதுமக்கள் வருவதாகவும் அவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் தனது தோட்டத்தில் கிடைப்பதால் ஒரு வாரம் பயன்படுத்தும் வகையில் காய்கறிகளை பொதுமக்கள் வாங்கிச் செல்வதாக கூறுகிறார் ஜான் ஸ்டீஃபன். மேலும் அழிந்து வரும் நாட்டு மாம்பழ மரங்களை மீட்டெடுக்கும் வகையில் அரிய வகை மரக்கன்றுகளையும் பராமரித்து வருகிறார். இவரின் முயற்சிக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிகின்றன. வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் ஆனந்த் ஜியோ.